வெல்கம் டு கணித கடல் என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சிக்ஸ்து சேப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டார் ஜீவரோவில் எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் டூ சிக்ஸ் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த வெக்டார் இக்வேஷன் இன் ஃபெரமெட்ரிக் ஃபார்ம் அண்ட் கார்டிசின் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க மைனஸ் ஃபோர் கம்மா டூ கம்மா மைனஸ் த்ரீ அண்ட் இஸ் பேரல் டு த லைன் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ divided பை ஃபோர் இஸ் equal to ஒய் ப்ளஸ் த்ரீ divided பை மைனஸ் டூ இஸ் equal to டூ இஸ் அட் மைனஸ் சிக்ஸ் 3. இந்த Cartesian equation கொடுத்துருக்காங்க இல்லையா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது நம்ம சேஞ்ச் பண்ணி தான் நம்ம சம் போடணும் அது என்னன்றது அப்புறம் பார்க்கலாம் தமிழில் என்ன மீனிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் ஃபோர் 2, டூ 3 என்ற புள்ளி வழி செல்வதும் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க என்ற புள்ளி செல்வதும் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ டிவைட் பை ஃபோர் ஒய் ப்ளஸ் த்ரீ டிவிட் பை மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு டூ இசட் மைனஸ் சிக்ஸ் டிவைட் பை த்ரீ என்ற கோட்டிற்கு இணையானதுமான கோட்டின் துணையலகு வடிவ வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்டிஷியன் சமன்பாடு அப்போ ரெண்டு வகையான ஸ்ட்ரெயிட் லைனில் இது எந்த மாடல் அப்படின்னா ஒரு புள்ளி ஒரு இணை ஆன ஒரு லைன் அப்போ ஒரு பாயிண்ட்டு ஒரு பேரல் லைன் கொடுத்துருக்காங்க அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலான்றது நமக்கு தெரியும் கார்டிஷியன் சமன்பாடு என்ன துணையலகு சமன்பாடு என்ன துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு என்னன்றது நமக்கு தெரியும் ஸோ இப்போ கொடுத்த பாயிண்ட் என்ன அந்த பேரல் லைன் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும் அது பாருங்கள் எப்படின்னு இப்போ இதுதான் கொடுத்த ஒரு பாயிண்ட் என்னென்னா மைனஸ் ஃபோர் ஃபோருக்கம்மா டூ கம்மா மைனஸ் த்ரீன்னு கொடுத்தாங்க இல்லையா அதை நம்ம வந்து வெக்டாராக எடுத்து எழுதுகிறோம் ஏ வெக்டார் வெக்டாரி சேர்க்கொழிட்டு மைனஸ் ஃபோர் ஐ கே ப்ளஸ் டூ ஜே கேப் மைனஸ் த்ரீ கே க ஐஜே கேவை நம்ம சேர்த்து எழுதுகிறோம் கொடுத்த பாயிண்ட் வந்து மைனஸ் ஃபோர் ஃபோர்க்கம்மா டூ கம்மா மைனஸ் த்ரீனு தான் கொடுத்துருப்பாங்க நம்ம இது மாதிரி எழுதிக்கணும் அடுத்து கொடுத்த அந்த பேரல் லைன் இணை கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க என்ன கொடுத்துருப்பாங்க கொஷினில் பாருங்கள் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ டிவைட் பை ஃபோர்னு தான் இருக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி முன்னாடி செம்மளே எக்ஸ் ஒய் முன்னாடி நெகட்டிவ் சைன் வரக்கூடாது பாசிட்டிவ் தான் வரணும்னா அப்போ இது எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ டிவைட் பை மைனஸ் ஃபோர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இது வந்து கொஷினில் கொடுத்தது ஏன்னா ஒய் பக்கத்தில் பாசிட்டிவ் தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து எப்படி கொடுத்துருக்காங்க கொஷின்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ இசட் மைனஸ் சிக்ஸ் டிவைட் பை த்ரீ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இங்கே இசட் பக்கத்தில் கான்ஸ்டன்ட் டைம் வரக்கூடாது நமக்கு ஒன் தான் வரணும் கான்ஸ்டன்ட் அப்போ இது எல்லாத்தையும் டூவால் டிவைட் பண்ணுறோம்னா இங்கே டூ டூ கேன்சல் ஆகிடும் அப்போ இசட் வரும் மைனஸ் இந்த டூவால் டிவைட் பண்ணும்போது த்ரீ அப்போ இசட் மைனஸ் த்ரீ இதை டூவால் டிவைட் பண்ணும்போது த்ரீ பை டூ ஸோ இது மாதிரி நம்ம மாற்றி எழுதிக்கணும் இதான் இம்பார்ட்டண்ட் இந்த சம்பளை ஸோ இப்போ மாத்தி எழுதிட்ட பின்னாடி நமக்கு தெரியும் பி அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த கீழக்கரை தான் இது பி ஒன் பி டூ பி த்ரீ அப்போ பி ஒன் ஐ கேப் பி டூ ஜே கேப் பி த்ரீ கே

அடித்தம்னா நமக்கு என்ன ஃபோர் ஐ கேப் மைனஸ் ஃபோர் ஐ கேப்னு நமக்கு கிடைச்சிரும் ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் ஒரு மைனஸ் ஒன் பை டூ வெளியெடுத்துறோம் அப்போ இங்கே என்ன ஆகிடும் அப்படின்னா எயிட் ஐ கேப் அல்லது நீங்கள் எல்சிஎம் எடுத்துகிட்டு மைனஸு வெளியெடுத்துட்டு டூவையும் வெளியெடுத்துட்டீங்கனாலும் நமக்கு ஈஸியாக தான் கிடைக்கும் அடுத்தது இங்கே ப்ளஸ் ஃபோர் ஜே கேப் ப்ளஸ் த்ரீ கே கேப் இது இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னேன் இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு மைனஸ் இஸ் ஈக்வல் டு மைனஸ் எயிட் ஐ கேப் மைனஸ் ஃபோர் ஜே கேப் ப்ளஸ் த்ரீ கே கேப் டிவைட் பை டூ அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஸோ இதில் இருந்து நம்ம என்ன பண்ண போறோனா மைனஸ் ஒரு ஒன் பை டூ வெளியிறா மீதி என்ன இருக்கும் எயிட் ஐ கேப் மைனஸை வெளியிறோ இல்லையே அதனால் ஃபோர் ஜே கேப் மைனஸ் வெளியேறுத்ததுனால மைனஸ் த்ரீ கே கேப்னு நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ அடுத்தது b cap என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா எயிட் ஐ கேப் ப்ளஸ் ஃபோர் ஜே கேப் மைனஸ் த்ரீ கே மட்டும் எழுதிக்கலாம் ஏன் அப்படின்னா ஒரு வெக்டார் வந்து இதுக்கு இணையாக இருக்குது இணையாக இருந்தால் மட்டும்தான் இது எப்படி எழுதலாம்னா பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லேம்டா பி வெக்டார் அல்லது லேம்டா ஒரு கான்ஸ்டன்ட் இன்டு சம் வெக்டார் இருக்குது அப்படின்னா அப்போ இது இதுக்கு இணையாக இருக்கும் அப்படின்றது மீனிங் அப்போ பி வெக்டார் இஸ் இதை மட்டும் எழுதுனாவே நம்ம போதும் இந்த கான்ஸ்டன்ட் வழியை எழுத தேவை அடுத்தது இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பெராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் இக்குவேஷன் கேட்டிருக்காங்க துணையலகு வெக்டர் சமன்பாடு அப்படின்னா பேராமெட்ரிக் ஃபார்ம்னா ஒரு பாயிண்ட்டு ஒரு இணைய வெக்டார் கொடுத்தா ஏ ஏ வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார்னு நமக்கு தெரியும் ஆர் வெக்டார் ஸோ இதில் கொண்டு வந்து என்ன பண்ண போகிறோம் சப்ஸ்க்ரூட் பண்ண போகிறோம் தெர்போர் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ஏ வெக்டாருங்கிறது எது அவங்க கொடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் ஐ கேப் மைனஸ் ப்ளஸ் டூ ஜே கேப் மைனஸ் த்ரீ கே கேப்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் வந்து என்னென்னா ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டார் நமக்கு இங்கேயே தெரியும் சப்ஸ்க்ரூட் பண்ணிடுறோம் அடுத்து கார்டிஷியன் சமன்பாடு கேட்குறாங்க கார்டிஷியன் சமன்வார்டுனா நமக்கு என்ன ஒரு பாயிண்ட்டு ஒரு இணை வெக்டார்னாவே நமக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டெவலட் பை பி ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைடட் பை பி டூ இசட் மைனஸ் ஜட் ஒன் டிவைட் பை பி த்ரீ இது நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் வீடியோலேயே சொல்லியிருக்கோம் அந்த ஃபார்முலாலாம் நமக்கு தெரியணும் இப்போ இதில் கொண்டு வந்து சப்ஸ்க்ரூட் பண்ணிக்கலாம் எக்ஸு மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன்னோட வேல்யூ பாருங்க இதுதான் வந்து எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் இது இசட் ஒன் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஒன் பி டூ பி த்ரீ ஏன்னா இது பாயிண்ட்டு இது வெக்டார் அப்போது இங்கே கொண்டு சப்ஸ்கூட் பண்ணலாம் எக்ஸு மைனஸ் எக்ஸ் ஒன்னோட வேல்யூ மைனஸ் ஃபோர் அப்போ என்ன ஃபோர் ஆகிடும் ப்ளஸ் ஃபோர் டிவைடட் பை பி ஒன்னோட வேல்யூ எயிட் அடுத்தது பாருங்கள் ஒய் மைனஸ் ஒய் ஒன்னோட வேல்யூ டூ ஒய் மைனஸ் டூ டிவைட் பை இங்கே பி டூவோட வேல்யூ ஃபோர் ஸோ அடுத்தது இஸ் அட் மைனஸ் த்ரீ இருக்குது அப்போ என்ன ஆகிடும் நமக்கு ப்ளஸ் த்ரீ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் த்ரீ டிவைட் பை இங்கே இருக்குது பி த்ரீ மைனஸ் த்ரீ ஸோ இது மாதிரி ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்ட்யூட் பண்ணுறது தான் அந்த பேராமெட்ரிக் நான் பேராமெட்ரிக் இக்குவேஷன்லாம் கேட்டால் ஆனால் அதுக்கு முன்னாடி கொஷினில் கொடுக்குற அந்த வெக்டர் இக்குவேஷன் வந்து எப்படி இருக்குது அதை நம்ம எப்படி மாடிஃபை பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுனாவே போதும் நம்ம சம் போடலாம்